எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? உங்களை அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த மாலை வேளையில நான் என்னென்னா ஒரு ஸ்வீட், அதை கேக்னு சொல்கிறேன், டேட்ஸில் எப்படி செய்கிறதுன்றதை சொல்லி காட்டுறேன். இந்த கேக் வந்து அரேபியன் மரோக்கியன்ஸ் அவைகளெல்லாம் விருப்பமாக சாப்பிட்ற இந்த ஒரு கேக். இது எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். வாங்கோ, அதற்குரிய பொருட்கள் என்னென்ன உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இப்போ 150 கிராம் பட்டர் கியூபாக வெட்டி வச்சுக்கிறேன், 10 டேபிள் ஸ்பூன் ரவை ஊற வச்சுருக்கிறேன், 200 கிராம் சுகர், 3 முட்டை, காஞ்ச திராட்சை, அடுத்தது இது டேட்ஸ், கொஞ்சம் டேட்ஸும் வந்து ஒரு 200 கிராம் வரும், அடுத்தது 300 கிராம் கோதுமை மாவு, மற்றது இந்த சித்ரோண்டு, மில்க், பேக்கிங் பவுடர், இவ்வளவு தான் செய்முறைகளை. வாங்க நாங்கள் காட்டுறோம் அப்படி செய்யணும். இப்போ முதலாவது இந்த பட்டர் நாங்கள் இந்த சட்டியில் போட்டு உருக்குவோம். இதில் நான் ஒரு சூடாக்கின சட்டியில் பட்டரை போடுறேன், ஏன்டா ஈஸியாக இருக்கும் எனக்கு அடிக்கிறதுக்கு. பட்டர் உருகி வரட்டும். இப்போ பட்டர் வந்து நாங்கள் உருக்கிட்டோம். இனி பட்டரையும் சுகரையும் நான் ஆட் பண்ணுறது. இது ஃபர்ஸ்ட் டைம் இது அடிபட்டுட்டது. நாங்க இந்த 3 முட்டையும் இதுக்கு அடிச்சு போடுவோம். ரவையை போடுவோம். ரவை கலந்தாச்சு, ஒரு மணி நேரம் போடலாம். வத்தலை போடுவோம், அதோட இந்த கப்பாலை நான் ஒரு 1/2 லிட்டர்லும் குறைவான ஒரு அளவு இந்த மில்க் சித்ரோன்ல நிறைய சீட்ஸ் இருக்கிறபடியா நான் பிழிஞ்ச நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நிறைய சீட்ஸ் இருந்திருக்கு. ஓகே, திரும்ப பண்ணுவோம். பெருச்சம்பளத்துக்குல இருக்கிற சீட்ஸ் இருந்தால் எடுத்து போட்டு, சீட்ஸ் இருக்கு நல்லா சின்ன சின்னா விட்டுக்கோ. இப்படி அவ்வளோத்து சின்னனா வெட்ட முடியுமோ அவ்வளோத்து வெட்டுங்கோ. இது கெனிஞ்ச பழம் தான், ரெண்டாலும் சின்னனா வெட்டினா தான் அதில் மிக்ஸ் ஆகும். வெட்டிட்டேன். இதுக்குல இனி நாங்கள் போடுவோம். அங்கு ஒரே கும்பலா போட்டுறாதீங்க, எல்லாம் தெரியும் தெரியனா போடுங்க.
போட்டு திரும்ப நீங்கள் இதை பீட் பண்ணணும். சில வேலையில திரஞ்சிருந்தா நீங்க இப்படியான ஒரு தட்டால எல்லாத்துலயும் பரவ விடுங்க, அந்த நம்ம மசிச்சு விடுங்க, அப்ப எல்லா இடம் பரவும். இப்ப நாங்களும் இதுக்குள்ள பாக்குறோம். ஓகே, நான் இப்போ இது ரெண்டு ட்ரெயில போட்டுருக்கிறேன். ஒன்று சதுரத்துல பிள்ளைகளுக்கு விருப்பம் சதுரத்துல என்ன, மற்றது வட்டத்தில் விட்டுருக்கிறேன். இது வந்து 180 டிகிரியில் ஒரு மணித்தேரம் வைக்கணும். ஒரு மணித்தேரம் வச்சா தான் இந்த கேக் நல்ல பெர்ஃபெக்டாக வரும். இப்போ நாங்கள் வைப்போம். ஓகேயா? ஒரு மணித்தேரம் ஆயிட்டுது. எப்படி இருக்குதுன்னு நாங்கள் திறந்து பார்ப்போம். சூடாக இருக்கிறபடியா நாங்கள் குத்தி பார்ப்போம். இதில் ஒட்டவே இல்லை, பார்த்தீங்களா? நல்ல இதாக அவிஞ்சிட்டுது. இதையும் பார்ப்போம். ஓகே, ஃபேவரட். இது வந்து ஆற விட்டுட்டு தான் நாங்கள் விட்டவனும். அதுக்கு முன்னாடி நாங்கள் கட் பண்ண போனோம்னா அந்த மாதிரி தான் போயிடும். கொஞ்சம் ஒரு அரை மணி தேர்தல நாங்கள் விட்டுவோம். ஓகே, கேக் எல்லாம் ஆறிட்டு நாங்கள் கட் பண்ணுவோம். ஓகே, பாருங்க எப்படி இருக்கு, நல்லா அழகா இருக்குது. உள்ளுக்கு அங்கண்ணும் இங்கண்ணுமாக அந்த பேரிச்சம்பள துண்டுகள் இருக்கும். நாங்கள் கடிச்சு சாப்பிடும்போது அதை விட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஆகவே நீங்கள் இதை போல் செய்து பாருங்க. உங்களுக்கு இது எப்படி பிடிச்சதாங்கிறதை நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் கொடுங்க. அது போக உங்களுக்கு இதை விட ப்ரௌனிஷாக விரும்பணும் பண்ணாத கேக், இந்த பேரிச்சம்பளம் இருக்குதானே, இதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டு கொஞ்சம் நல்லா கடைஞ்சு போட்டு என்ன செய்யணும்னா, கொஞ்சம் சுகரம் போட்டு நல்லா காய்ச்சும். காய்ச்சுன்னா இந்த ப்ரௌனிஸாக வரும். இந்த மாவோட நீங்கள் கேக் அடிக்கிற மாவோட அதை மிக்ஸ் பண்ண ஆற விட்டு மிக்ஸ் பண்ணணும். பண்ணினா நல்லா ப்ரௌனிஸாக வரும். இது நிறைய பேரிச்சம்பழத்தில் நிறைய வகையாக நான் கேக் செய்வேன். இது சின்ன ஒரு கேக் தான், எனக்கு பிடிச்ச ஒரு கேக்கை நான் செய்திருக்கிறேன். இன்னும் வேறு வேறு கேக் செய்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஓகேயா? நீங்கள் இன்றைக்கு பாருங்கள், நல்ல மழை, நல்ல வெதர், நல்ல மழை பெய்யுது. இந்த மழை கேட்டால் போல் ஒரு கேக் செய்திருக்கிறேன். சரியா, மழை கேட்டால் போல் ஒரு கேக் செய்திருக்கிறேன். இதே ஒரு டீயோடு சாப்பிட போதும் எங்களுக்கு. நீங்களும் இது போல் செய்து சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்க. நீங்கள் சாப்பிட்டா தான் அதுன்ற அருமை தெரியும். இது மிகவும் அருமையான ஒரு கேக். ஆகவே நான் விரும்பினபடி இந்த கேக் வந்ததை கேட்டு நன்றி சொல்லுவேன் கடவுள். ஆகவே நீங்கள் இது போல செய்து சாப்பிடுங்கோ, மனமகிழ்ச்சியாக இருங்கோ. என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டன் அமர்த்துங்க. ஓகே, காட் பிளஸ் யூ ஆல், பாய். Thank you.